காங்கிரஸ் என்பது மூழ்கும் படகும் என்றும் காங்கிரஸ் கட்சி தலைமை மீது அந்த கட்சியினருக்கே நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதாகவும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான் இன்று பாஜகவில் இணைந்தது குறித்து கருத்து தெரிவித்த அவர், காங்கிரஸ் கட்சி மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் இதன் காரணமாகவே அக்கட்சியிலிருந்து மூத்த தலைவர்கள் விலகி வருவதாகவும் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லி நோக்கி போராட்டத்திற்கு சென்ற விவசாயிகளை பஞ்சாப் ஹரியானா எல்லையில் உள்ள ஷம்பு என்ற இடத்தில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அங்கு திரண்ட நிலையில் போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். மேலும் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த ஏராளமான காவல்துறையினர், பாதுகாப்பு படையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் மாநில எல்லைகளில் குவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு அளித்த 3 வாக்குறுதிகளை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்றும், விவசாயிகளை அவதூறு செய்ததோடு 750 விவசாயிகள் உயிரிழந்ததையும் மறந்துவிட்டு தற்போது பஞ்சாப் விவசாயிகளின் குரலை ஒடுக்க முயல்வதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இப்போது 62 கோடி விவசாயிகளுக்காக குரல் எழுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும், சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாபூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு நீதிக்கான குரலை காங்கிரஸ் எழுப்பும் என்றும் கூறினார். அடிப்படை உரிமைகளுக்காக போராடி வரும் விவசாயிகளின் மீது கண்ணீர் புகைகுண்டு வீச்சு நடத்தி தாக்குதல் நடத்துவது கண்டனத்துக்குரியது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நமது தேசத்திற்கு தீங்கு விளைவிக்கும் விவகாரங்களில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு விவசாயிகள் தாக்கப்படும் போது நாடு எப்படி முன்னேறும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளின் ஒட்டுமொத்த தொடரில் 2வது இடம் பிடித்த தமிழ்நாடு அணிக்கு வழங்கப்பட்ட கோப்பையை இன்று தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் காண்பித்து மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்வின் போது அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்ய மிஸ்ரா மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு மற்றும் அரசு அலுவலர்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பரிசீலனை செய்யும் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் ஏவா வேலு, முத்துசாமி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்று கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். ஹிமாச்சல பிரதேசம் சட்லஜ் நதியில் கார் கவிழ்ந்த விபத்தில் மரணமடைந்த சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் சென்னை விமான நிலையம் கொண்டுவரப்பட்டது. 8 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடல் சத்தீஸ்கரில் இருந்து இன்று காலை தனி விமானத்தில் கொண்டுவரப்பட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். ஆம்னி பேருந்து பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும், சென்னையில் போரூர், சூரப்பட்டு ஆகிய 2 இடங்களில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்க உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி போரூர், சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளை மட்டுமே செயலிகளில் குறிப்பிட வேண்டும் என்றும், தங்களது பணிமனைகளில் பயணிகளை ஏற்றினால் மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பாசன தேவைகளுக்காக நாளை முதல் ஜூன் 13ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாம்பாறு நீர்த்தேக்கத்தின் தற்போதைய நீர் இருப்பை கருத்தில் கொண்டு 120 நாட்களுக்கு தேவைக்கேற்ப நீர் திறக்க வேண்டும் என்றும், இதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 4000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் வரகூர் ஊராட்சிக்குட்பட்ட கருங்காலிக்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 34ஆம் ஆண்டு காலை விடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், ஆந்திர மாநிலம் சித்தூர் ஆகிய பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. குறைந்த மணித்துளிகளில் இலக்கை அடைந்த காளைக்கு முதல் பரிசாக 75,555 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 66,666 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. சுற்றுவட்டார மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு காளை விடும் திருவிழாவை கண்டுகளித்தனர். கள்ளக்குறிச்சியில் 35வது சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு தலைக்கவசம் அணிவது குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரவண்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மஞ்சப்பை மற்றும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஜெயபாஸ்கரன், மோட்டார் வாகன ஆய்வாளர் செல்வம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தை அடுத்த பேரணி பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டுதல் மையம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி இந்த முகாமினை தொடங்கி வைத்தார். முகாமில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்தனர். முகாமில் 500க்கும் அதிகமான இளைஞர்கள் பங்கேற்ற நிலையில் தேர்வு செய்யப்பட்ட 150 பேருக்கு முதற்கட்டமாக பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. மழை வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் பொதுமக்களை மீட்பது குறித்த பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். தேசிய பேரிடர் மேலாண்மை காவல் துணை கமாண்டோ சங்கீத் கேக்வாட், சிவகங்கை மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பிருந்தா ஆகியோர் முன்னிலையில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை குழுவினர் இணைந்து ஒத்திகை நிகழ்ச்சிகளை நடத்தி காண்பித்தனர்.
பேரிடர் மேலாண்மை துறை வட்டாட்சியர் ராஜரத்னம் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நியாய விலைக்கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் வழங்க வேண்டும் என்றும், மலேசியா, இந்தோனேஷியா பாமாயில் இறக்குமதிக்கு தடை விதிக்க வலியுறுத்தியும், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் விவசாய சங்கத்தின் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த மறியலால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் சிங்ராலி என்ற இடத்தில் இன்று மாலை 4:38 லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. பூமிக்கடியில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த லேசான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.5 பதிவாகியுள்ளது.